பிப்ரவரி 3 சோபக்ருது வருடம் தை 20 சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதி மதியம் 1:24 வரை. அதன்பின் நவமி திதி சுவாதி நட்சத்திரம் அதிகாலை 2:43 வரை. அதன்பின் விசாகம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் ரேவதி. பொது நவகிரக வழிபாடு சூரிய உதயம் காலை 6:40, அஸ்தமனம் மாலை 6:15, சந்திர உதயம் அதிகாலை 12:11, அஸ்தமனம் மதியம் 12:09. மேஷராசி அன்பர்களே, நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாப நிலை உண்டாகும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வழக்கமான செயல் வெற்றியாகும், கூட்டுத் தொழிலிலிருந்து லாபம் வந்து சேரும், கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும், அடுத்தவரை நம்பி எதிலும் இறங்க வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும், வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல் வரும், விரும்பிய வகையில் செயல்பட்டு மகிழ்வீர்கள், நண்பர்கள் வழியே நன்மை அதிகரிக்கும், உடல்நிலையிலிருந்து சங்கடம் நீங்கும், தொழிலில் உண்டான தடை விலகும். மிதுன ராசி அன்பர்களே, குழந்தை விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள், மனதிலிருந்து குழப்பம் விலகி தெளிவடைவீர்கள், வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள், வருமானத்திலிருந்து தடை அகலும், மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள், உங்கள் முயற்சி லாபமாகும், எதிர்பார்ப்பு நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரித்தாலும் வரவு உண்டாகும், குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், உங்கள் முயற்சி அனுகூலமாகும், விலகிச் சென்ற உறவுகள் உங்களை தேடி வருவர், பொருளாதார நெருக்கடி விலகும், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை காண்பீர்கள், ஆடம்பர செலவு செய்து மகிழ்வீர்கள், செல்வாக்கு உயரும். சிம்மராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவரை இன்று சந்திப்பீர்கள், எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும், வியாபாரத்தின் நுணுக்கம் அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள், நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், முயற்சி ஒன்று வெற்றியாகும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் சொத்து பிரச்சனை ஏற்படும், நீங்கள் ஈடுபடும் செயல் லாபமாகும், பண வரவு திருப்தி தரும், உங்கள் ஆற்றல் இன்று வெளிப்படும், துணிச்சலாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள், எதிரிகளால் உண்டான நெருக்கடி நீங்கும், வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள். துளாராசி அன்பர்களே, கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள், எதிர்பார்த்த வரவு வரும், தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிதிநிலை உயரும், நீங்கள் எதிர்பார்த்த உதவி வரும், உறவினர் உதவியுடன் எண்ணம் நிறைவேறும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற சிந்தனை உண்டாகும், பொருளாதார நெருக்கடி உண்டாகும், ஒரு சிலர் உங்களை குறை சொல்வார்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டாம், அமைதி காப்பது நல்லது, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள், செலவு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் அதிகரிக்கும், உங்கள் நிலை உயரும், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும், எதிர்கால நலனை ஒட்டி முயற்சி மேற்கொள்வீர்கள், கேளிக்கை சந்தோஷம் என செலவு செய்வீர்கள், உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், நிதிநிலை உயரும், உங்கள் செயல்களை மற்றவர் பாராட்டுவார்கள், புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும், வியாபாரத்தை விருத்தி செய்ய முயற்சி மேற்கொள்வீர்கள், குடும்பத்தினர் ஒத்துழைப்பு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, பொது நலனில் கவனம் செல்லும், உங்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும், வியாபாரத்திலிருந்த தடை நீங்கும், நண்பர்களுடன் ஒரு முயற்சியை மேற்கொள்வீர்கள், பெரியோர் ஆலோசனை நன்மை தரும், மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள், தந்தை வழி உறவினரால் செயல் வெற்றி பெறும். மீனராசி அன்பர்களே, நேற்று வரை உங்கள் செயல்களில் இருந்த நெருக்கடி நீங்கும்,
எதிர்பார்த்த வருமானம் வரும். மனதில் இருந்த பயம் விலகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். குடும்பத்தில் ஆதரவு பெருகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். எதிர்பாராத சங்கடம், மனக்குழப்பம் ஏற்படும்.